ஸோ டோட்டலாக 12 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 12 சப்ஜெக்டில் ஜிகேல உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 அல்லது 4 சப்ஜெக்ட் படிங்க போதும். சப்ஜெக்டை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, சூப்பராக ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு க்வெஸ்சன் கூட மிஸ் ஆகாத மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3-4 சப்ஜெக்டை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே படித்த முடிச்ச அந்த சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் தான் நான் சொல்கிறேன், புதுசாக இப்போ படிங்க நான் சொல்லலை. 3-4 சப்ஜெக்ட் போதும், அதாவது நமக்கு தேவையே ஒரு 25 மார்க்ஸ் தான், அவ்வளோதான். மிச்ச எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் இதுவரைக்கும் எழுதின டெஸ்ட் க்வெஸ்சன், இதுக்கு முன்னாடி நீ எழுது ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த நோட்டு, இது இது அதுக்கப்புறம் சிலபஸில் உள்ள ஒவ்வொரு தலைப்புக்கு ஒரு மினிமம் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் நோட்ஸ், இந்த அளவுக்கு நீங்கள் திருப்பி பார்த்துட்டு போனீங்கன்னா பெரிய கஷ்டம் வேண்டாம். ஜிஎஸ் பொறுத்தவரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக நடந்த அந்த 24ஆம் தேதி நடந்த பரீட்சை இருக்கு பாருங்க, அந்த பரீட்சையில் ஜிஎஸ்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் நான் செக் பண்ணேன், அதில் 23 கொஸ்டின் இப்போ நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2018, 2019, 2020, 2021, 2022 இந்த 5 இயர்ஸ் கொஸ்டின் மட்டும் ஜிகே அவ்வளோ டஃப்பாக இருக்குங்க, ஆனால் கேட்ட கொஸ்டின் பழைய கொஸ்டின். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதே ஒரு 20 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ஆக ஜிகே நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலான்னா 75ல் ஒரு 40 எடுத்தால் போதுமானது, 40க்கு மேலே எடுத்தால் சந்தோஷமாக போதும். 75ல் 40 எப்படி எடுக்கிறது, ஒரு 25 கான்ஃபிடண்டாக படித்தா மீதி 15 கெஸ் பண்ணி போடுறோம், நிச்சயமாக கெஸ் பண்ணி போடலாம், அது மாற்றமே இல்லை. சரி, அப்போ ஒரு 3-4 சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. யூனிட் 8-9 இல்லை பாலிட்டியோ ஜாகிரஃபியோ எக்கனாமிக்ஸோ வாட் எவர் இட் இஸ் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிச்சுக்கோ. நீ பெருசாக ஒரி பண்ணிக்காத, சார் நான் சயின்ஸ் படிக்கல அதை படிக்கல இதை படிக்கல, ஒரே பண்ணிக்காத, சுற்றி தூர போடு, சந்தோஷமாக இருக்கு. நான் இலக்கண ஒரு நாள் ஒரு 12 ஹவர்ஸ் இலக்கண கிளாஸ், இந்த 21 நாளில் ஒரு நாள் ஃபுல் டே இலக்கண ஒரு நாள் கிளாஸ் போடுறேன், சரியா? ஓகே, விருப்பப்பட்டவங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் 2 டெஸ்ட் வைக்கிறோம், அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிகே பொறுத்தவரை 40+ எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு 3-4 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக ரிவிஷன் பண்ணுங்கள், அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பாயிண்ட் நம்பர் 2, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 3, இது வரைக்கும் வச்ச டெஸ்ட் கொஸ்டின் அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல் சப்ஜெக்ட், நீங்கள் இது வரைக்கும் எழுதின சப்ஜெக்ட் கொஸ்டின் அதை மறக்காமல் திருப்பி பாருங்கள், அதே நிறைய ரிப்பீட் ஆகும். வேறு ஜிகேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிலபஸ் தலைப்பு இருக்கும்ல, அந்த சிலபஸ் தலைப்புக்கு உங்களுக்கு பிடிக்காத படமாக இருந்தாலும் ஒரு 2 பக்கம் நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு பிடிக்கும் அமிலங்கள், உங்களுக்கு நீங்கள் செமிஸ்டியே படிக்கலாம் கூட அமிலங்களை பற்றி ஒரு 2 பக்கம் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தெரிஞ்சால் போதும் ப்ரிலிம்ஸில் ஜிகே 40+ எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது வரைக்கும் எழுதின டெஸ்ட் கொஸ்டினை திருப்பி பார்க்கறது, இது வரைக்கும் நான் படித்தது, இது வரைக்கும் டெஸ்ட் எழுதினது, இது வரைக்கும் வாத்தியாரம் நடத்தினது அதை திருப்பி பார்க்கறது. இது புதுசாக அழகாக 20 நாள் பண்ணலாமே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3-4 சப்ஜெக்ட் நல்லா படிச்சுருப்பீங்களா, அதை நல்லா பார்த்துக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, கொஸ்டின் பேங்க் கூட பார்க்கணும். கொஸ்டின் பேங்க் ஃபுல்லாக அடிச்சிடும், பாலிட்டி பிடிச்சிருக்கா 2000-3000 கொஸ்டின் பாலிட்டியில் அடிச்சிருந்தோம், எக்கனாமிக்ஸ் பிடிச்சிருக்கா முடிச்சிடணும், பிடிச்ச 4-5 சப்ஜெக்ட் நல்லா படிச்சுட்டு 3-4 2 கூட போ, யூனிட் 8-9 மட்டும் படிக்கிறியா சந்தோஷமாக படிப்போ, போதும் போ. மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெஸ்ட் கொஸ்டின் இது வரைக்கும் எழுதினது, வாத்தியார் நடத்தினது அது, ப்ளஸ் ஒரு 2 பக்கம் அவ்வளோ போதும், சரியா? அவ்வளோ போதும், ப்ரிலிம்ஸ் அவ்வளோ சிம்பிளாக ஆன்சர் பண்ணுங்க, சரியா? ஓகே. ஸோ மெயின்ஸ் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாது, நான் திருப்பி சொல்கிறது தான், நீங்கள் ப்ரிலிம்ஸ் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மெயின்ஸுக்கு ஏகப்பட்ட பேர் கைட் பண்ணுவாங்க, எங்கே வேணாலும் நீங்கள் போய் படிங்க, வழியே இல்லைன்னா உங்களுக்கு நான் இருக்க கவலைப்படாது, நீ ப்ரிலிம்ஸ் கூட நான் மெயின்ஸ் பார்த்து, ஓகேயா? வழியே இல்லைன்னா கூப்பிடு, ஓகேயா? சரி, லிசன், மற்றபடி நிறைய பேர் அப்போ இதுக்கடுத்து வந்த கொஸ்டினே ரிப்பீட்டும் ஆகும். ஸோ அப்போ தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ண 2 வழி இருக்கு. ஒன்று, நம்மளுடைய தொடர்ந்து நம்ம படிக்கும்போது நல்லா ஸ்டாண்டர்டாக படிக்கிறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் ஆன்சர், இப்போ ஜாகிரஃபி நீங்கள் நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஜாகிரஃபியில் தெரியாத கொஸ்டின் கேட்டால் நீங்கள் கெஸ் பண்ணி போடும்போது கரெக்டாகும். இது ஒரு வழி, புரிஞ்சு படிச்சது மூலமாக, சிந்திச்சு படிச்சது மூலமாக, ரிவிஷன் பண்ணது மூலமாக ஆன்சர் பண்ணுறது. இன்னொன்று, டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை கரெக்டாக ஒதுக்கி கொடுக்கறது மூலமாக சில கொஸ்டினை அதிகமாக யோசிக்கும் போது விட கிடச்சிடும். சில கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே முதலே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆன்சர் கூட 200th question, 150th question இருக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு போட்டுருங்க, போன குரூப்பில் பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத பற்றி 3 கொஸ்டின் கண்டினியூவாக வந்தது, அவசரப்படாமல் லாஸ்ட் போட்டுக்கலாம்னு பார்க்குறேன், அடுத்த கொஸ்டின் அதுவே இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு கொஸ்டின் கிடச்சி அரமார்க்கு ஒரு மார்க்கில் தான் 1000 பேர் இருக்கானே, அரமார்க்கில் என்ன ஆகிட போதுன்னு விடுறாங்களா நம்ம, உண்மையே இல்லையா? அப்போ 70க்கு நீங்கள் 30 போடுறதுக்கு 2 வே. ஒன்று, நீங்கள் படிக்கிறத நல்ல ரிவிஷன் பண்ணி நீங்கள் நல்லா நிதானமாக படிக்கிறது மூலமாக உங்களுடைய கெஸிங் கெப்பாசிட்டி கூடியிருக்கும். இன்னொன்று, உங்களுடைய ப்ராக்டிஸ் மூலமாக கூடியிருக்கும். எப்பவுமே தெரியாத கொஸ்டின் நினைக்கவே கூடாது. தெரியாத கொஸ்டினை யார் நெஞ்சுக்கு நெருக்கமாக வச்சிருக்கானோ, தெரியாத கொஸ்டினை எவன் ஆர்வமாக அப்ரோச் பண்ணுறானோ, தெரியாத கொஸ்டினை எவன் இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் நினைக்கிறானோ, தெரியாத கொஸ்டினை எவன் வந்து வேண்டாம் வெறுப்பாக இல்லாமல் உற்சாகமாக ஆன்சர் பண்ணுறானோ, அவன் நிச்சயமாக எந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணுறான். அது ஒன்று தான் கலை, அந்த கலையை தான் நீங்கள் கற்றுக்கணும், புரியுதுங்களா? உங்களுக்காக தான் இதை நான் அடிக்கடி எடுத்து சொல்கிறேன், இது நீங்கள் ஞாபகம் வச்சு, சரியா?